Hi guys, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல ப்ளைன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸியில நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் வந்து 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 பட்டை, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் 1 ஜாதிபத்தி, 4 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் தட்டி அதுக்கப்புறம் இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா தவக்கணும். பச்சை வாசனையும் இதில் போகணும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கத இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா தேவங்கினதுக்கப்புறமா 1/5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரியாணி தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக இதெல்லாம் தவங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா தவக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரை எலுமிச்சை பழத்தை வந்து இதில் புழிஞ்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையையும் இதில் தூவி விட்டு அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அடுத்து இதை மூடி வச்சிடலாம். 1-5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த தம் போட்டு மேலே வெயிட் வச்சு வச்சுருக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.